ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜானுஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, கீ ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆனியன், டொமேட்டோ, மல்லி இலை, புதினா, பச்சை மிளகா. பல்லாரி வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் பல்லாரி. தக்காளி வந்து நான் வந்து 2 சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். பச்சை மிளகா 4-5, அந்த காரத்தை பொறுத்து. மல்லி இலையும் புதினாவும் கையில் சேர்ந்த மாதிரிக்கு கைப்பிடி அளவு, ரெண்டுமே சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கும். இது எவ்வளோ அரிசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 4 கப் அரிசி போட்டிருக்கேன். இது வந்து 1/2 கிலோ அரிசி இருக்கும், அப்ராக்சிமேட்டாக 1/2 kg இருக்கும் இந்த 4 கப்பும் சேர்ந்து. அடுப்பை ஆன் பண்ணி இப்போ நம்ம பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரத்தில் நெய் ஊற்றிக்கலாம், 50 ml. இது வந்து ஹோம்மேடு கீ. இப்போ இந்த நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கேஷ்யூஸ் நான் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டுறேன். திரும்ப அதே நெய்யில் கிஸ்மிஸ் அதையும் நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டுறேன். நல்லா பலூன் கணக்காக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ கோகோனட் ஆயில் ஊற்றிக்கிறேன். கோகோனட் ஆயில் 50 ml. கோகோனட் ஆயில் ஊற்றினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் சின்ன துண்டு பட்டை, கிராம்பு 3, ஏலக்காய் 4, இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு இதுக்கு தேவையில்லை. பிரியாணிக்கு வந்து நம்ம ரொம்ப ஃப்ரை பண்ணுவோம், ஆனால் இதுக்கு ஜஸ்ட் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனுக்கு அப்புறம் டொமேட்டோ, க்ரீன் சில்லி, புதினா இலை, மல்லி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இனிஷியலாக 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஹோல் கிராம் மசாலா நம்ம முதல்ல போட்டுட்டோம், ஸோ 1/2 ஸ்பூன் போதும். இப்போது இந்த கேப்பில் அரிசியை கழுவி ஊற வச்சுக்கலாம் ஒரு 10 மினிட்ஸ். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எப்படி ஆட் பண்ணணும்னா, 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. இதே இது நீங்கள் இப்போ பாஸ்மதி ரைஸில் செய்கிறீங்கன்னா 1 கப் தண்ணி போதும். 1 கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி போதும். நான் நார்மல் ரைஸ் ஆட் பண்ணுறதுனால 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி, ஸோ 4 கப் ஆஃப் ரைஸ்க்கு 8 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம லிட்டு ஓப்பன் பண்ணி கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் நான் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயிர் 100 grams ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் ஜூஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம சால்ட்டு டேஸ்ட் பண்ணணும். அப்போ தான் சால்ட் இருக்கா இல்லையான்னு தெரியும். சால்ட் இல்லாததுனால திரும்ப நான் வந்து 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கலாம், ஊற வச்சுருந்த ரைஸை. இப்போ ரைஸ் நல்லா வேகட்டும், நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சிடணும். அது வரைக்கும் நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கார்னிஷிங் காண்டி இந்த கேஷ்யூஸையும் ரைசின்ஸையும் நம்ம மேலே போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு கீ ரைஸ் ரெடி.
கீ ரைஸ்க்கு நம்ம நாட்டுக்கோழி குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்புன்னு எந்த குழம்புனாலும் வச்சு சாப்பிட்லாம். தால்சா வச்சு சாப்பிட்டா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.